வணக்கம். நல்ல வரலாற்று நூல்களை படிக்கிறப்ப, கல்வெட்டு பற்றிய செய்திகளை படிக்கிறப்ப பின்னோக்கி பயணப்படுற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்போ சமீபத்தில் நான் இதுக்கு பேச போயிருந்தபோது கல்வி இதுகளில் கல்வித்துறையினுடைய செயலாளர் இப்போ நிறைய மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திரு உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் என்ன ஒரு நிகழ்ச்சி கலந்துதாங்க. பட்டதார ஆசிரியர்கள், அதே மாதிரி கல்லூரி கல்வி பள்ளிக்கல்வி ஆய்வாளர்கள் சிஓ டிஓங்களுக்கெல்லாம் பேச போயிருந்தேன். பேசி முடித்த உடனே வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா பொண்ணாட கொடுப்பாங்க, இல்லை இந்த மாதிரி இடங்களில் புத்தகங்கள் கொடுப்பாங்க. அதில் எனக்கு தரப்பட்ட புத்தகம் என்ன அப்படின்னா, நான் வாங்கின உடனே அதனுடைய அந்த புத்தகம் முழுவதும் படித்து தான் மறுவேளை பார்த்தேன். என்ன அப்படி ஈர்த்தது அந்த புத்தகம். அது எழுதினவர் யாருன்னு கேட்டால், ரெண்டு பேர் எழுதியிருக்கிறார், தொகுத்திருக்கிறாங்க. ஒருவர் வந்து திருவண்ணாமலையினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்து பிறகு வேளாண்மைத்துறையினுடைய அதிகாரியாக இருந்த திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். அதே போல் தமிழ்நாட்டில் மிக அருமையான எழுத்தாளராக கவிஞராக பேசப்படுகின்ற கவிஞர் வெண்ணிலா அவர்கள். அவங்க வந்து அரசு பள்ளியில் வேலை பார்க்குறாங்க, ஆனாலும் அவர்களுடைய அந்த நல்ல படைப்பாற்றல் வந்து உலகம் முழுவதும் அவருடைய இப்போ நூல்கள் கொண்டு போயிருக்குது. அகனி என்கின்ற அந்த பதிப்பகத்தை வைத்து கொண்டு அவர்கள் நிறைய நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய ரெண்டு பெண்களுடைய குழந்தைகள் அவங்க அரசு பள்ளியில் படித்து மாநில முதன்மை வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்களும் ஐஏஎஸ் ராஜேந்திரன் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த கம்பலை முதல் அப்படின்னு அந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. இதில் பல்வேறு கட்டுரைகள் ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கள ஆய்வு நூலாக இருக்குது. கள ஆய்வு நூல்னால் என்ன? இப்போ நான் ஒரு கற்பனை கதையை எங்கள் வீட்டு மொட்டை மாட்டில் உட்காந்து எழுதலாம், அல்லது சினிமாவில் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுத வேண்டியிருங்க, கொடைக்கானலில் ரூம் போட்டுருங்க, ஊட்டியில் பெங்களூரில் ரூம் போட்டுருங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து கற்பனை பண்ணி எழுதுவது. ஆனால் ஒரு களத்துக்கே போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி ஆராய்ஞ்சி எழுதுவது, எப்படி மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் ஒரு மாபெரும் எழுத்தாளர் இருந்தாரோ, திறனாய்வாளர் எழுத்தாளர் இருந்தாரோ, அதுபோல் தோ பரமசிவன் அவர்கள் இப்போ இன்றைக்கு நம்ம இருக்காங்களே தோப்பா அவர்கள், அவரை போல் ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் கவிஞர் வெண்ணிலா அவர்களும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதுலேயும் வந்தவாசி போர் பற்றி அவர்களுடைய அந்த நூல் நான் ரொம்ப ஆச்சரியமாக பல மேடைகளில் சொல்லுவேன். இதில் இந்த கம்பலை முதல் அப்படின்னு அந்த கற்ற தொடங்குது. என்ன சிறப்பு அப்படின்னா, கல்வெட்டுக்களை வைத்து கொண்டு அந்த ஆதாரங்களை தேடி போகிறது. இப்போ நம்ம புரட்சியாளர்கள், போர் வீரர்கள், நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள், இப்போ நம்முடைய இதெல்லாம் இப்போ யுத்த காலத்தில் இருந்தவங்க, ஆங்கிலேயரோடு போராடியவர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அது மாதிரி கம்பலை என்கின்ற அந்த ஒரு ஒரு வீரனை பற்றிய செய்தி இது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கலக்குறிச்சின்னு ஒரு ஊரை சொல்கிறார். அந்த திருமங்கலக்குறிச்சி எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கரன் கோயில் பக்கத்தில் இருக்குது. நான் அந்த ஊருக்கு போயிருக்கேன், திருமங்கலக்குறிச்சிக்கு போயிருக்கேன். ஆனால் இவங்க சொன்ன பிறகு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சார், நம்ம முதல்ல இதெல்லாம் தெரியாமல் போயிருச்சேன்னு. அந்த ஊரில் பாண்டிய மன்னர்களுக்கு ஆளுகைக்குட்பட்டிருந்த அந்த ஊர், பாண்டிய மன்னன் முதல்ல ஒரு பாண்டிய மன்னர்களுடைய வம்சம் முடிவெற்று பிறகு திரும்ப வந்தது. அதில் ஒரு மன்னன் போயிட்டுருக்கப்ப ஒரு அந்தணன் வந்து, இந்த அநீதியை கேட்க ஆள் இல்லையான்னு கேட்ட உடனே என்னான்னு கேட்டிருக்கான், இல்லை எங்கள் முன்னோர்களுக்கு, உங்களுடைய முன்னோர்கள் அதாவது பாண்டிய மன்னர்களில் முன்னோர்கள் எங்களுக்கு அந்தணர்களுக்கு தானமாக பல ஊர்களை கொடுத்தாங்க, நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க, எங்களுக்கு அந்த ஊர் கிடைக்கல அப்படின்னு. அப்படியா, சரி உனக்கு அந்த ஊரை நான் தரேன் அப்படின்னு கொடுக்குறார். வேள்விக்குடி செப்பேடு இதை பற்றி சொல்லுது. இந்த வேள்விக்குடிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு இந்த நூலை படித்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன் தெரியுங்களா, நான் என்னுடைய சொந்த ஊர் ஆகிய சோழவந்தானுக்கு பக்கத்தில் தான் இந்த வேள்விக்குடிங்கிற ஊர் இருக்குது. அதாவது வாடிப்பட்டிக்கும் சோழவந்தானுக்கு நடுவில் வேள்விக்குடி செப்பேடுங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று. அந்த செப்பேட்டில் இன்னாருக்கு இன்னதானு கொடுக்கப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்குமா. அது மாதிரி இந்த வேள்விக்குடி செப்பேடு மாதிரி இந்த கம்பலை பற்றி சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு உத்தமர்களாகிய அந்தணர்களுக்கு மங்கலக்குறிச்சி மங்கலம் என்றாலே தானம் தரப்படுவது, தேவதானம் அப்படிமோ. அதே மாதிரி மங்கலம், சோழாந்தக சதுர்வேதி மங்கலம், அது மாதிரி இதை தானமாக கொடுக்குறாங்க. பாண்டிய மன்னன் கொடுத்துட்டார். இப்போ இதை கொடுத்தபோது இந்த திருமங்கலக்குறிச்சியில் இருந்த ஒரு வீரன் தன்னுடைய முதல் போர்க்குரலை எழுப்புகிறான். எப்படி எழுப்புகிறான், இது விவசாய பகுதி, நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், எங்களை யாரையுமே கேட்காம
நீங்கள் எப்படி இன்னொருத்தருக்கு எங்களுடைய ஊரை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு புரட்சிக்குள்ள எழுப்புறான். இன்றைக்கி இருந்தால் உடனே மீடியாக்களில் போட்டு உடனே எல்லோரும் சேர்ந்து ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அன்னைக்கு அப்படி இல்லை. அரசனை எதிர்த்து யாராவது பேசிட்டா தண்டனையே மரண தண்டனை தான். அப்படி தண்டிக்கப்பட்டு அவன் வீழ்த்தப்பட்டதுக்கான ஆதாரமும் அந்த ஊரில் அந்தணர்களை சென்று குடியேற்றியதுக்கான வரலாறும் இந்த இதில் சொல்லப்படுது. அதில் நூலாசிரியர் ராஜேந்திரன் ஏஎஸ் அவர்கள் ஒரு அரிய விஷயத்தை சொல்கிறாரு. நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் அங்கே இருக்க மக்களையெல்லாம் வரவழைச்சு நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அதில் ஒருத்தர் ஒரு அம்மா வந்து உட்காந்தாங்க. அவங்க பார்த்த எனக்கு அந்த கிராமத்து மாதிரி ஆற்றல் மாதிரி இல்லை யாருன்னு கேட்டேன். நான் அக்ராரத்துலேருந்து வர்றேன், எங்கள் வீடு ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே நான் வியந்து போனேன். பாண்டிய மன்னர்கள் கொடுத்த அந்த கொடையின் காரணமாக அந்தணர்கள் குறியேற்றப்பட்ட போது அந்த வம்சத்தில் வந்தவங்க மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னா அதை குறிப்பிடுறார். இப்போ பாருங்கள், ஒரு டைம் மிஷின் என்று சொல்லக்கூடிய கால எந்திரத்தில் ஏறி சென்றால் பின்னோக்கி செல்கிற போது எத்தனை செய்தி கிடைக்கும். அது மாதிரி இந்த முதல் கட்டுரை ஆரம்பிக்குது. அதே போல் இந்த கட்டுரைகளில் சொல்லப்படுற பல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ கொட்டைகள் நடத்துகிறத பற்றி கடைசியாக அவர் கட்டுரை முடிக்கிறார். அவருடைய தந்தையார் அந்த காலத்தில் வேளாண்மை இதெல்லாம் கொஞ்சம் பொய்த்து போன போது எப்படி போய் ஷோ கொட்டைகள் நடத்துனாங்க, அந்த ஷோ கொட்டைகளில் வந்து யார் யார் வந்து அதில் கலந்துக்கிடுவாங்க, கிராமத்து மக்களை எப்படி விரும்பி பார்ப்பாங்க, அந்த விஷயங்களை அதில் குறிப்பிடுறார். அதே போல் செம்பியன் மாதேவி பற்றிய ஒரு அரிய குறிப்பும், சோழ வம்சத்தினுடைய பேரரசி ஆகிய செம்பியன் மாதேவி பற்றிய குறிப்பும் அந்த நூலில் இருக்குது. இதை காட்டிலும் என்னுடைய வடநாட்டில் பெரும் பெரும் மன்னர்கள் அந்த மன்னர்களுடைய வரலாறுகளை சொல்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் சில நேரங்களில் அந்த நினைவிடங்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி இருந்தன அப்படிங்கிறத ஜஹாங்கீரனுடைய ரெண்டு கல்லறைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க. வடநாட்டில் இமயமலை சாரல் முதல்ல ஒரு கட்டுரையில் காட்டுறாங்க. இமயமலைங்கிற ஒரு விஷயமே நம்ம ஊர்களை எப்படி ஈர்த்தது அப்படின்னா, பாண்டிய மன்னர்கள் இமயத்தில் மீன்குடி பறித்தார்கள். அதே மாதிரி சோழ மன்னர்கள் இப்போ கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு நம்ம அதில் பார்க்குறோம். அதே மாதிரி சேரன் கனக விசையின் முடித்தலை நிறுத்து கல்லினை இழுத்தான் சேரமகன், இமயவரம்மன் சேரலாதன் அங்கே போய் தன்னுடைய கொடியை பறித்தான்னு சொன்னால், இதெல்லாம் வரலாற்று இருக்குங்கிற செய்தியை எல்லாருக்கும் அந்த இமயமலை போய் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்கிற ஒரு கட்டுரை இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் 15 மேற்பட்ட அருமையான கட்டுரைகள் இருக்குது. இந்த கட்டுரைகள் இருக்கிற உண்மைத்தன்மையும் இதை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற பதிவும் செய்திகளுடைய தொகுப்பும் இவை எல்லாமே இந்த நூலை நம்மளை கீழே வைக்க விடாமல் படிக்க வைக்குது. அபூர்வமான செய்திகளுடைய இந்த புத்தகமானது. இதை நாம் படிக்கிற போது பார்க்குற போது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. என்ன அழகாக சொன்னால், நான் அன்னைக்கு அந்த இதில் பேசி முடித்த உடனே அவருடைய பேச்சக்காக போனேன். அப்போ ராஜேந்திரன் அவர்கள் பேசிக்கிட்டே வர்றப்ப இது மாதிரி அரிய செய்திகளெல்லாம் எடுத்து சொன்னாங்க. வரலாறுகளை தெரிந்து கொள்ளுதல் என்பது என்ன என்றால் நம்முடைய பண்டைய நாகரிகத்தை உணர்ந்து கொள்ளுதல் போலதான். அதனால் இந்த நூல் கம்பளை முதல் என்கின்ற இந்த அரிய நூலை வாங்கி படியுங்கள். ரொம்ப அற்புதமான விஷயங்களை இதை உள்ளடக்கியதாக இருக்கிறது. கலாய்களும் கல்வெட்டுக்களிலும் ஏட்டு சுவடிகளிலும் இருந்த செய்தியை அச்சுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களாகிய ராஜேந்திரன் ஏஎஸ் அவர்கள், கவிஞர் வெண்ணிலா அவர்கள். இரண்டு பேரையும் நம்முடைய பாராட்டை மிக அதிகமாக சொல்ல வேண்டும். தொடர்ந்து இவர்கள் இந்த பணியிலே ஈடுபட வேண்டும்.